மணி ரவினா எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க. நைட்டெல்லாம் மணி புலம்பிகிட்டு இருந்தாரு, ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அண்ட் அவங்க அண்ணன் பொண்ணு வந்திருந்தப்போ அவங்க அண்ணன் பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ரவினா போய் அப்போ தான் உட்காந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெண்டு பேரும் எப்போ போகிற செலவு செலவுன்னு ஒன்றாவே இருந்தவங்க நேற்று நைட்டு எதுவுமே பேசிக்கவே இல்லை. ரொம்ப அப்படியே மயான அமைதியாக இருந்தது. இந்த இதை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் மணியும் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தது என்னென்னா, ரவினாவோட அம்மா வந்திருந்தா இப்படி பேசியிருப்பாங்களான்னு தெரில, பட் ஏதாவது கண்டிச்சிருப்பாங்க என்னப்பா அப்படின்னு டக்குன்னு நான் காலில் விழுந்துடலான்னு இருந்தேன். ஆனால் அவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லி நிறைய கதைகளை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மணி புலம்பிகிட்டு இருந்தார். உண்மையாலுமே அவங்க கண்டிக்கிறேன்ற பேரில் மணியை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ரவினா மேலேயும் பாதி தப்பு இருக்குது, மணி மேலேயும் பாதி தப்பு இருக்குது. கூப்பிட்டு கூப்பிட்டு அவரும் அட்வைஸ்ன்ற பேரில் வந்து நிறைய பண்ணிட்டார் தான். எல்லாமே உள்டாகி இப்படி ஆகும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மணி இன்னைக்கு காலையில் தான் பேசுறாரு ரவினா கிட்ட. ரவினா கிட்ட கேட்கும்போது அம்மா வந்திருந்தா இப்படி பேசிருப்பாங்களான்னு தெரியல போது ரவினா சொல்றாங்க, இதை விட இன்னும் டபுளா பேசிருப்பாங்க அப்படின்றாங்க. ரொம்பவே பிரேக் டவுன் ஆயிட்டாரு. இதுல இருந்து எப்படி மீண்டு வந்து எப்படி கேம் ஆட போறாருன்னு தெரியல. அண்ட் ரவினா வேற நாமினேஷன்ல இருக்காங்க. ஒருவேளை போயிட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸா வெளில வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் மாயா ஒரு பக்கம் அப்படியே ஒரே ஃபீலிங்லேயே இருக்காங்க. நேற்று நைட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு போனதுல இருந்து எனர்ஜியை காணோம், அந்த ஒரு சுறுசுறுப்பை காணோம், அவங்களும் டல்லாவே இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு விசித்திரோட ஃபேமிலி வராங்க, யாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஃபேமிலி வரப்போறாங்க. அண்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.